தை முதல் ஆடி மாதம் வரை சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்வார் இது உத்தராயண புண்ணிய காலமாகும் அதுவே ஆடி முதல் மார்கழி வரை சூரியன் தெற்கு திசையில் பயணம் செய்வாருங்க சூரியனின் தென் திசை பயணம் தொடங்குவதை நாம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்கின்றோம் ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறந்திருக்கின்றது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் உள்ளதுங்க இந்த மாதத்தில் கும்பம் ராசியான உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க கூழ் ஊற்றி அம்மனை வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு தெய்வீக என்றே சொல்லலாங்க இந்த மாதத்தில் விஷ்ணு சைன ஏகாதசி ஆடிபூரம் ஸ்வர்ண கௌரி விரதம் குரு பூர்ணிமா ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி கருடாழ்வார் ஜெயந்தி பானு சப்தமி போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன இப்படி பல சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாங்க இந்த ஆடி மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசியில் சூரியன் செவ்வாய் சிம்மம் ராசியில் சுக்கிரன் விருச்சகத்தில் கேது மகரம் ராசியில் சனி கும்பம் ராசியில் குரு ரிஷபத்தில் ராகு மிதுனம் ராசியில் புதன் என கிரகங்கள் பயணிக்கின்றன இந்த கிரக நிலை என்பது கும்பம் ராசியான உங்களுக்கு நாற்பத்தி மூன்று வருடங்களுக்குப் பிறகு இப்பொழுது இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கவிருப்பதாக குறிப்பிடப்படுதுங்க இவை ஜோதிடத்தில் பொது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோடு செயல்படும் கும்பம் ராசியான நீங்கள் ஆடி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் விரை ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பம் ராசியான உங்களுக்கு ஏழரை சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் தன லாபாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார் எனவே செலவு கூடுதலாகத்தான் இருக்கும் ஏழரை சனி என்றவுடன் பயப்பட வேண்டாங்க உங்கள் ராசிநாதனை சனி என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் ஆயினும் உறவினர் பகையாகும் சூழ்நிலை தொழில் தொய்வடைதல் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் உடல்நிலையில் அச்சுறுத்தல் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காமை போன்றவை ஏற்படும் இதுபோன்று சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அகல விநாயக பெருமானையும் அனுமனையும் இல்லத்திலேயே வழிபாடு செய்யலாங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஆறில் சூரியன் இருப்பதால் தந்தை வழி உறவினர்களோடு பகை ஏற்படலாம் புதிதாக வாங்கும் இடத்திற்கு பிரச்சனைகள் அதிகரிக்குங்க பத்திரப்பதிவில் தாமதம் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் ஜூலை பதினெட்டாம் தேதி சிம்மம் ராசிக்கு செல்கின்றார் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார் சுகஸ்தானாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க இக்காலத்தில் சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள் ஜூலை பத்தொன்பதாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கின்றார் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான அவர் ஆறாம் இடத்திற்கு செல்வது யோகம்தான் மறைந்த புதனால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு மாறுங்க கரைந்த பொருட்களை ஈடுகட்டுவிங்க கல்விக்காக உங்களுடைய முயற்சி கொடுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வமும் காட்டுவீங்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சிம்மம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார் இக்காலம் ஒரு அற்புதமான காலமாகும் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையை கொடுங்க தனவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும் பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயருங்க வீடு நிலம் வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும் மேலும் உங்களுக்கான பண தேவையை பூர்த்தி செய்யும் நாளாக ஜூலை பதினேழு பதினெட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்களில் மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அதே போல் ஆகஸ்ட் இரண்டு மூன்று மற்றும் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் மகிழ்ச்சியாகவே காணப்படுவீங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் ஆனந்தா நீளம் என்று குறிப்பிடப்படுது பெண்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்ப சுமை கூடுதலாக இருக்குங்க கொள்கை பிடிப்பை தளர்த்தி கொள்ள நேரிடும் கடுமையாக முயற்சித்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் சுப செய்திகள் வந்து சேரும் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் உன்னத நிலையும் அமையுங்க நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளையே வழங்கும் இவை பொது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க அவிட்டம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் தன்னுடைய அயராத முயற்சியினால் வெற்றி பெறும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே இந்த மாதம் மனக்கவலை ஏற்பட்டு நீங்குங்க எதிர்பாராத செலவு ஏற்படும் மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பகை ஏற்படாமல் இருக்குங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டால் பாராட்டு கிடைப்பது ரொம்பவே அரிதான செயலாகவே இருக்கும் சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை தரலாங்க கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தீர ஆலோசித்து பின் முடிவெடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மை தருங்க குடும்பத்தில் இருப்பவருடன் கருத்து மோதல்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாகுங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெண்களது கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறலாம் கலைத்துறையினர் எதிலும் அமைதியாக இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு கடன்கள் அடையும் சூழ்நிலை உருவாகுங்க பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்கள் எவ்வளவு திறமையாக படித்தாலும் பாடங்கள் கடினமானவை போலவே தோன்றும் மனதை தளரவிடாமல் படிப்பது வெற்றியை தரும் உங்களுக்கான பரிகாரமாக நரசிம்மருக்கு நே தீபம் ஏற்றி வணங்க செல்வம் சேருங்க கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் பத்து ஆகுங்க இந்த தினத்தில் ரொம்பவே கவனமாகவே இருங்க அடுத்ததாங்க சதயம் நட்சத்திரக்காரர்கள் எந்த நேரத்திலும் அனைவருக்கும் உதவும் இயல்புடைய சதயம் நட்சத்திர அன்பர்களே நீங்கள் கற்பனை வளமும் கலையார்வமும் முக்கியவர்கள் இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடும் பயன் தரும் காரியங்களையும் ஈடுபடுவீங்க காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் தைரியம் உண்டாகுங்க பண வரத்து குறையும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்குங்க வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்கள் எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பீங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாங்க குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்குங்க பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினர் மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும் பண வரவு இருக்கும் வாய்ப்புகள் தேடி வருங்க அரசியல்வாதிகளுக்கும் லாபமான காலமாகவே அமையும் பண வரவு திருப்தி தரும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகுங்க திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் திறமையுடன் காரியங்களை செய்வீங்க உங்களுக்கான பரிகாரமாக நாகதேவதையை வணங்கி வர மனக்கவலை நீங்குங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் பதினொன்று ஆகும் இந்த தினத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாரிடமும் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினம் ஜூலை இருபத்தி ஏழு ஆகுங்க அடுத்ததாக போரட்டாத்தி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாகவே வைத்திருப்பீங்க இந்த மாதம் எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டி வரலாம் எதிர்பார்த்த பணவரத்து சற்று தாமதமாக வந்து சேருங்க எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன் யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாகவே இருக்கலாம் முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றத்தையே தருங்க வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லதுங்க குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டும் வகையில் சூழ்நிலை உருவாகும் எனவே கொஞ்சம் கவனமாகவே இருங்க அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவைங்க பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது பெண்களுக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க யாரிடமும் எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுக்காமல் இருங்கள் அதே போல கலைத்துறையினர் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க அடுத்ததாக மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய கவனத்துடன் படிப்பது நல்லது எதிலும் உங்களுக்கு நிதானம் தேவைங்க புரட்டா தினச்சித்திரக்காரர்களான உங்களுக்கு மேலும் நல்லது நடக்க இந்த மாதம் முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வர அனைத்து நலன்களும் வளங்களும் உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினம் ஜூலை இருபத்தி எட்டு மற்றும் ஆகஸ்ட் ஒன்று ஆகுங்க இந்த இரண்டு நாட்களையும் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் எனவே கும்பம் உங்களுக்கு பல வகையில் நன்மை கிடைத்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க இவை அனைத்தும் பொது பலன்களாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுடைய தசா புக்தியின்படி பலன்கள் மாறுபடலாங்க எனவே இன்றைக்கு நாம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகளின் காரணமாக உங்களுக்கு அதாவது கும்பம் ராசியான உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ